நீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் சேர்த்து பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எந்த ஒரு டெக் வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தலா பர்கத்தஹு. இந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எப்படி 500 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் இல்ல நீங்க நினைச்சீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியும். அது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இது இருக்கக்கூடிய லாபமும் இது இருக்கக்கூடிய ரிஸ்க்கும் என்ன அப்படின்றத நீங்க முழுமையா தெரிஞ்சுக்க வச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா உங்கள்கிட்ட 4 விஷயம் இருக்கணும். 1 பொறுமை, இன்னொன்னு கொஞ்சோண்டு அறிவு, அதுக்கப்புறம் மொபைல் அல்லது கம்ப்யூட்டர், அப்புறம் கடைசியா பார்த்தோம் அப்படின்னா ஒலிம்ப் ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஷேர் மார்க்கெட்டிங் மாதிரி ஒரு அப்ளிகேஷன். ஆக்சுவலி இது ஒரு ட்ரேடிங் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை விட 80% அல்லது 100% அதிகமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். நிறைய யூடியூப் சேனலில் இந்த அப்ளிகேஷன் பற்றி போட்டிருக்காங்க, ஆனால் அது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா மேலே போகணும் கீழே போகணும், இது ஒரு கேம் மாதிரி சொல்கிறாங்க. பட் இது கேம் கிடையாது, இது ஒரு பிஸ்னஸ், இது ஒரு ஷேர் மார்க்கெட்டிங். ஸோ இதுக்குள்ளே வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக ஏதாவது கொஞ்சமாச்சும் நாலேஜ் இருக்கணும். ஸோ நாலேஜ் இருந்தால் மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் இந்த பக்கமே வந்துடாதீங்க, பிகாஸ் இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஓகே, இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ரிஜிஸ்டர் கேட்கும். ஸோ உங்களுடைய இமெயில் ஐடி அல்லது உங்களுடைய ஃபோன் நம்பர் இல்லை ஃபேஸ்புக் ஐடி, ஸோ எதுவாக இருந்தாலும் சரி அதை கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் இது போல தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லைன் இருக்குது, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெமோ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா லைவ் அக்கௌண்ட், டெமோ அக்கௌண்ட், ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ டெமோ அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு $12,471 இருக்குது. ஸோ லைவ் அக்கௌண்ட்டில் $2,500 இருக்குது. டெமோ அக்கௌண்ட்டில் எப்போவுமே எல்லா பேத்துக்குமே ரிஜிஸ்டர் பண்ணும்போது $10,000 கொடுத்துருவாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா அந்த டெமோ அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் முழுமையாக கற்றுக்கங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது, இது லாபம் என்ன, நஷ்டம் என்ன, லாபம் வந்தால் எவ்வளோ லாபம் வரும், நஷ்டமாச்சுன்னா எவ்வளோ நஷ்டமாகும் அப்படின்றதையும் இது என்ன அப்படின்றதையும் முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த $10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு நாலேஜ் வந்துருச்சு, ஸோ இது இப்படி தான் ஒர்க் ஆகுது, இதில் இப்படி பண்ணால் லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத அந்த $10,000 வச்சு தான் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. ஸோ நீங்கள் $1 அல்ல $10, ஸோ நீங்கள் எவ்வளோ அந்த டெமோ இருக்கக்கூடிய டாலர் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்தளவுக்கு நீங்கள் அதிகமாக நாலேஜை கேதர் பண்ணிக்கிற முடியும். பிகாஸ் இது திரும்பவும் சொல்கிறேன், முழுக்க முழுக்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதுவும் எந்த அளவுக்கு லாபம் இருக்குதோ அதே அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ முழுக்க முழுக்க நீங்கள் ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு என்ன நடக்குது, மார்க்கெட்டில் என்ன நடக்குது, அரசியலில் என்ன நடக்குது, அந்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாக்கு என்ன நிலமையில் போய்கிட்டு இருக்கு, நியூஸ் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற பற்றியில் ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் ஸ்டேண்ட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா உங்களால் சுத்தமாக இதில் பணம் சம்பாதிக்க முடியாது. ஓகே, நான் சொல்லும் போது கொஞ்சம் பயமா இருக்கலாம், ஆனால் இது ரொம்பவே சிம்பிள் தான். அது எப்படி அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையா இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்றதையும் இல்லை உங்களுக்கு எதுல நாலேஜ் இருக்குது அப்படின்றதையும் நீங்க பாத்துக்கங்க. பிகாஸ் எனக்கு வந்து கோல்டுல ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது, ஸோ அதுக்காக நான் கோல்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு இருந்துச்சு. ஸோ அந்த கோல்டை நான் ஸ்டார் கொடுத்துட்டு ஃபேவரட் லிஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த கோல்டில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ கோல்டு இங்கே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே நடக்கக்கூடிய இது விஷயம் வந்து முழுக்க முழுக்க கோல்டு தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதாவது இங்கே இந்த கேண்டில் வந்து கூடுது குறையுது இல்லையா, இது என்ன அப்படின்னா இந்த செகண்டில் இந்த தங்கத்தோட விலை என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்றது தான். அதாவது உலக நாட்டில் உலக நாடளவில் தான் இது ஒர்க் ஆக்கிட்டு இருக்கு. ஸோ உலக நாடளவில் இந்த தங்கத்தோட விலை என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்றத இங்கே காட்டுது. ஓகே, இப்போ இதில் நீங்கள் எப்போ வாங்கணும் அப்படின்றதையும் எப்போ விற்கணும் அப்படின்றதையும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பிகாஸ் அது முழுக்க முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது.
அதாவது இதில் லாபம் ஏற்பட்டாலும் நீங்க தான் பொறுப்பு, நஷ்டம் ஏற்பட்டாலும் நீங்க தான் பொறுப்பு. ஓகே, இப்போ இந்த கோல்டு பத்தி நீங்க ஏதாவது ஒரு நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு வச்சீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல இதை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு வச்சீங்க அப்படின்னாலும் சரி, இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ கூகுள் பண்ணுங்க. கூகுளில் வந்து கோல்டோட ஷேர் மார்க்கெட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை எடுங்க. ஸோ எடுக்கும்போது இந்த கோல்டு வந்து எவ்வளவு ஓப்பன் ஆகுது அப்படின்றதையும் எவ்வளவு க்ளோஸ் ஆகுது அப்படின்றதையும் அந்த ஆவரேஜை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே இந்த கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதையும் எவ்வளவுக்கு எந்த டயத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டோட விலையை வந்து டெய்லி பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு அப் அண்ட் டவுன் கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ ஓப்பன் ஆனதுக்கும் லோ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ இன்னைக்கு டேட் வரும்போது இது எவ்வளவுக்கு ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு இது குறைஞ்சா இன்னும் எவ்வளோ குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மொபைலில் பார்க்கலாம். ஸோ இது போல் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பாருங்கள். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் கிடைக்கும். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து மற்ற சேனலில் சொல்கிற மாதிரி கேமோ இல்லை அப் அண்ட் டவுன்ஸ் இது போல் இதெல்லாம் கிடையாது. இது ஒரு முழுக்க முழுக்க பிஸ்னஸ். ஸோ மறக்காமல் கூகுள் பண்ணுங்க, பண்ணிட்டு அதோட ஹிஸ்டரி என்ன அப்படின்றத பாருங்கள். ஸோ டெய்லியும் அப் அண்ட் டவுன் எவ்வளோ ஆகுது அப்படின்றதையும் இன்றைக்கி நடப்பில் என்ன போய்கிட்டு இருக்குது, டவுன் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ டவுன் ஆகும், இல்லை அப் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ அப் ஆகும் அப்படின்றது நாலேஜ் நீங்கள் அந்த கூகுள் பண்ணி இந்த டேட்டாவை பார்த்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம மொபைலில் இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ மொபைலில் பார்க்கும்பொழுது இது வந்து ஓரளவுக்கு கீழே தான் போகும் அப்படின்ற நாலேஜ் எனக்கு இருக்க காரணத்தினால. ஸோ இந்த கோல்டோட இப்போ விலை ஓகே இங்கே போய்கிட்டு இருக்கு. ஸோ உங்கள் உதாரணத்துக்கு காட்டுறேன், இப்போ இந்த டெமோ அக்கௌண்ட்டில் இருக்கிறேன், நீங்கள் வேணும் அப்படின்னா டெமோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் லைவ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ காட்டுறதுக்காக நான் டெமோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். டெமோ அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. இந்த கோல்டில் நீங்கள் எவ்வளோ கோல்டு வாங்க போகிறீங்க அப்படின்றது சொல்லி கேட்குது. ஸோ எத்தனை நிமிஷத்தில் இது கூடும் குறையுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றது இங்கே கேட்குது. ஓகே, இந்த கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் 5 கோல்டு அப்ளை பண்ணுறேன். ஸோ 5 கோல்டில் எனக்கு வந்து 1 நிமிஷத்தில் இது கண்டிப்பாக கூடும் அப்படின்றதுக்கு எனக்கு தோணுது. ஸோ அதுக்காக நான் இந்த 80% அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இது 1 நிமிஷம் முடியும் போது அந்த 1 நிமிஷத்தில் இது என்ன கணக்கு வருதோ அதுதான் கணக்கு. ஸோ நீங்கள் 1 நிமிஷம் கொடுக்காதீங்க, நீங்கள் 1 நாள் கொடுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு எப்போவுமே சேஃபாக இருக்கும். பிகாஸ் நம்ம அங்கே பார்த்தது ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ், அதாவது அது வந்து 1 நாள் கணக்கு தான் எடுத்துப்பாங்க. அதுக்காக நீங்க எப்பவுமே அந்த பேசிக் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க 1 நாள் கணக்குல கொடுங்க. ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க அப் அண்ட் டவுன் போட்டிருக்காங்க, இதுல இன்னும் எத்தனை செகண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றது இங்க காட்டுது. ஸோ இந்த செகண்ட் முடியும் போது நீங்க லாபத்தில் இருக்கீங்களா நஷ்டத்தில் இருக்கீங்களா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகே, இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த 1 நிமிஷத்துல நான் சொன்னது கரெக்டா இருந்தது. ஸோ கரெக்டா இருந்த காரணத்தினால நான் $5 இன்வெஸ்ட் பண்ணேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு $9 கிடைச்சிருக்கு. ஸோ அதே போல இது கூடுமா குறையுமா அப்படின்றத நீங்களும் பார்த்துக்கிற முடியும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நஷ்டத்துல இருந்து கிட்டத்தட்ட 90% தப்பிச்சுக்கிற முடியும். ஸோ இது இண்டிகேட்டர்ஸ்னா என்ன, ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், அல்லது யூடியூப்பில் மற்ற வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் அதை பற்றி நான் சொன்னோம் அப்படின்னா இந்த வீடியோ ரொம்பவே லென்த்தாக போகும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்ல கிடையாது. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லைவ் அக்கௌண்ட் போங்க. ஸோ லைவ் அக்கௌண்ட்டில் எப்படி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைவ் அக்கௌண்ட்டில் இங்கே பேலன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0 சொல்லியிருக்கும். ஸோ அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ண போகிறீங்க, எந்த கார்டை யூஸ் பண்ணி டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நீங்கள் எப்போ போலக்கூடிய விசாவோ அல்லது ரூபியோ கொடுத்து நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஸோ மினிமம் டெபாசிட் $10. ஸோ மறந்துடாதீங்க. ஸோ $10 இருந்தும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கிறலாம். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ண நினச்சிங்க அப்படின்னா வித்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய பணத்தை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிற முடியும். அதுவும் இங்கிருந்து வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா வித்தின் செகண்டில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆயிரும். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே போல் லேப்டாப் அல்லது பிசிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோ போடலாமா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. திரும்பவும் சொல்லிக்கிறேன், இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லியும் 1000-10000 கூட சம்பாதிக்க முடியும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அதே அளவுக்கு இதில் ரிஸ்க்கும் இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இதே போல் பெஸ்ட் அப்ளிகேஷன் மற்றும் டெக்ஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டன் அழைச்சிருங்க. ஏன்னா நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னா இங்கே வரக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் அண்ட் சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
இதே போல மற்றொரு பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை உங்ககிட்ட வந்து விடைபெறுவது நான் உங்கள் அம்மியர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தலா பரகாத்தஹு.